அங்கிள் எங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்க ஜெம்ஸினுடைய ஃபவுண்டர்னு பட் சம்திங் அன்ஃபார்ச்சுனேட் ஹேப்பன்ட் அண்ட் நியூ லைஃப் ஜெம்ஸ் மினிஸ்ட்ரின்னு மாறிடுச்சு. We know it's one of the difficult thing that you faced. So how did you even have the heart to leaving it and starting it fresh? அந்த மனசு வந்துச்சு ஓகே நம்ம எல்லாத்தையும் அதை விட்டுருவோம் விட்டுட்டு நம்ம நியூ லைஃப் ஜெம்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எப்படி இருந்தது அந்த நேரம்? அது ரொம்ப கடினமான நேரம். ஆனாலும் ஊனியம் உடஞ்சு போக கூடாது. பதிமூணு ஆறு ஏழை வாசிப்பீங்கன்னா ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் லோத்துடைய வேலைக்காரருக்கும் வாக்குவாதம் உண்டானது. அப்பொழுது ஆபிரகாம் லோத்துடத்துல வந்து நாம் சகோதரர், நமக்குள்ளே வாக்குவாதம் இருக்கு, நீ வடக்க போனா நான் தெற்க போறேன், நான் கிழக்க போனா நான் மேற்க போறேன்னு கிளைம் பண்ணுன்னா ஆபிரகாம் தனக்கு வேண்டியதை கிளைம் பண்ணிருக்கலாம். ஆனா அண்ணங்காரனை வச்சு சொல்ற, நீ எது வேணாலும் எடுத்துக்கோ, மிச்சத்தை நான் எடுத்துக்கிறேன்னு அந்த பாலிசியில தான் போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு. நம்ம அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கூட இன்னொரு ஸ்பெஷலான பர்சன் ஜாயின் பண்ண போறாங்க, அவங்களை மீட் பண்ணிடலாமா? பண்ணிடலாமே. ஓகே அங்கிள், சேம் ரூல் ஃபாலோ பண்ணும், கண்ணு முடிக்கணும் இல்லைன்னா அந்த பக்கம் திரும்பிக்கணும், நான் சொல்லும் போதுதான் கண்ணு திறக்கணும், சரியா? Okay, uncle, here you go. We have Rachel Akka from US, your daughter. Pakla aipuninga. Hey. Hello, daddy. Hello, Pune. Kaadu solli edi. Kashtapattu sollama surprise aipunidunga. Thank you so much, Akka, for joining us. Thank you for having me. Thank you so much. Daddy Vandu, he's been our role model for in everything. Daddy is so loving. Avanga en chinnadilende engalukku bible read pandradilende naan chinnada irkumbodhu naanu enga akkavum chinnadila irkumbodhu naanga andha chinna veetla irpom church compound la da irponga anga madila ukkara vechi engalukku bible read pannavum jom pannavum chinna pillaila irkumbodhu engalukku chinnadilende engalukku god fearing ga engala spiritually engla vali nadathinaanga daddy. So it's really a great treasure and privilege, and adoda it's invaluable. And the madhi or gift engalukku daddy en kuduthadhukku I'm so thankful. Ellathilum ministry nalum seri anga health issues nalum seri edunalum udane daddy vandu edhu vaayil irundhu edhu eppadi irukkinga ketta kuda edhu ellathukkum vasanam dhaan varum, vaaya open pannale வரும்போது சரி மிஷனரிஸ் வரும்போது சரி வீட்டில இருந்து இருக்கிறது என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுத்து பிளஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு. அண்ட் மினிஸ்ட்ரியில பேஷன் வந்து இஸ் டெஃபினெட்லி ஸ்டில் ரன்னிங் அண்ட் ஸ்டில் டூயிங் காட்ஸ் மினிஸ்ட்ரி. டாடி அடிக்கடி சொல்லுவாங்க, இஃப் யூ டூ காட்ஸ் மினிஸ்ட்ரி அண்ட் காட்ஸ் டைம் யூ வில் நெவர் லேக் எனி திங் சொல்லிட்டு, அதனால காட்ஸ் காலிங்க டாடி வந்து அக்செப்ட் பண்ணி அழைத்த தேவன் உண்மை உள்ளவர்னு அடிக்கடி சொல்லுவாங்க டாடி. கடைசி வரைக்கும் நடத்துவாருன்னு மற்றவங்களுக்காக ஆண்டவர் கொடுத்த செகண்ட் சான்ஸ், நான் ஆண்டவருக்கு தான் ஓடுவேன்னு சொல்லி ஓடிட்டு இருக்காங்க. ஆண்டவர் இன்னும் நல்ல சுக பல ஜீவன் தந்து இன்னும் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக வைக்கணும். எனக்கு மாத்திரம் டாடி இல்லை, அவங்க இஸ் பீன் இஸ் அ ஃபாதர், ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் டு தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட். ஸோ ஐ விஷ் ஹிம் த பெஸ்ட். டாடி இஸ் அ கிரேட்டஸ்ட் கிஃப்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் ஃபார் அஸ், அண்ட் வி லவ் ஹிம் சோ மச். லவ் யூ டாடி. நிறைய பண்ணிருக்காரு, நிறைய செஞ்சிருக்காரு, இஸ் அ கிவர் அப்படின்னா நம்ம
Hey, Adiman. No homework today. I have so always homework until early morning 3 o'clock. But Adli, any thoughts on that? Any solution bring ya? In the near future. Well, I really miss Tata right now, and I really love you, and I wish we could come there. You could come here. Yeah. Thank you. Now you may not be able to come. No flight. Corona everywhere. I will come and see you. Soon. Yeah, Anna, would you like to say something to your uncle? Oh, yeah. It's just a great joy to join you today and to talk about you and your experiences. You know, the Bible says in Psalm 84, verse number 6, that those who put their trust in God, they walk from strength to strength. And it's amazing how that word is articulated in the Hebrew scriptures. It literally means not just muscular strength, but one that we put the faith that we put in God with all our heart and with all our mind. Then it literally symbolizes something like the fortified walls of a city or a castle. And that is exactly what you have been in our life, in our family. I think I can speak on behalf of the entire family and say that that's exactly who you have been for all of us. You have been one that have put all your trust in God, and we have seen you go from strength to strength to strength. And we're so thankful for all that you mean to us and what you meant to the entire family. And above all, thank you so much for giving me Rachel. And we're so God proud of you. Thank you, Emma. Thank you. Yeah, thank you very much. Thank you. Appreciate that. Thank you all so very much. And we were blessed. Happy New Year. Thank you all so very much for joining. Wish you all a Happy New Year 2021. Thank you, and we wish you a very happy 2021. Thank you. Thank you. Thank you. Bye-bye. Usually, interactions la pathinga romba young talents, young pastors and pastors who comes as a guest. இப்போ நீங்க ஆனா எங்க கூட இருக்கீங்க. சோ எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசை. என்னன்னா, நீங்க கடந்த 55 வருஷமா நீங்க ஊழிய பாதையில இருக்கீங்க. நீங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணின ஊழியத்துக்கும் இப்போ நடக்கிற ஊழியங்களை எப்படி பாக்குறீங்க, அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஊழியம் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் மாத்தி கொண்டு போறாரு. நம்ம இன்னைக்கும் அதே நேரத்துல இன்னைக்கும் சில்ட்ரனை பார்த்தா சில்ட்ரனை சைல்டு வாய்ஸ்ல பேசுற மாதிரியே பேசுறேன். வாலிபர்களை பார்க்கும்போது அன்னைக்கு சேலஞ்ச் பண்ண மாதிரியே சேலஞ்ச் பண்றேன். ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்ச சில தம்பிமார் சகோதரன் சொன்ன, அங்கிள் எனக்கு ஊழியத்துக்கு போக ஆசை தான், ஆனா வேலையை விட்டுட்டு எப்படி போறது? கர்த்தரை நம்பி போனா நடத்துவேன். கர்த்தருடைய கிருபையினால என்னுடைய சிக்னஸ் பீரியட்ல நம்பர் ஒன் ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல சொன்னீங்க, ஐ ட்ரை டு மேக் இட் ஷார்ட். 96ல் ஹார்ட் அட்டாக், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது விசுவாசிகள்லாம் வந்துட்டாங்க. வந்த பிறகு ஒரு விசுவாசியோடைய மாலையோ ரீத்தம் வாங்கிட்டு வரல. ஏன்னா நான் வசனம் கொடுத்து வளர்த்தேன். கூட்டம் வந்துருச்சு, யாரை ஜெபம்னு சொல்கிறது பார்த்தா ஜெபிக்க ஒத்துருமே இல்லை, எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் வேத வசனம் சொல்றது ஒன்று சாமியில் புத்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனத்தில் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். டேவிட்
encouraged himself in the Lord. அதனால அப்பல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போவேன், நானே தைரியத்தை வச்சுட்டு இப்படிதான் ஜெபம் பண்ணேன், பிசாசே அப்பல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு என் பாடி வரும்னு நினைக்காத, நான் உயிரோடு வந்து இன்னொரு கை பார்க்கறாங்க. தியேட்டருக்கு கொண்டு போகும்போது தான் தம்பி அகஸ்டின் ஜெபக்குமார் பீகார்ல இருந்து வந்து எனக்காக ஜெபம் பண்ணார், கையை பிடிச்சி ஜெபம் பண்ணார். அண்ணே பயப்படாதீங்க, நான் நான் என்ன திரும்ப சொன்னேன், கவலைப்படாதீங்க ஜெபா, போயிட்டு வந்துடுறேன், நம்ம மாமியார் வீட்டு போற மாதிரி போயிட்டு வந்துடுறேன். கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசம் நம்பிக்கை இருக்குன்னா எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். அதற்கு அடுத்தது 2017 சுகர் 780 குளோபல் ஹாஸ்பிட்டல் இருக்கேன், கிட்னி போயிடுச்சு, லிவர் போயிடுச்சு, புழைக்க மாட்டேன், நாங்கள் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன். கொரோனா பீரியடில் வயசு 80 ஆயிடுச்சியா, வாங்க போய் செக்அப் பண்ணுறதுலாம் போய் படக்கு வச்சுட்டாங்க, எல்லாருக்கும் பயம், எல்லாம் அழுகுறாங்க, நான் சொன்னால் போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா என் தரிசனம் என்ன நிறைவேறலை, என் ஊழியம் என்ன நிறைவேறலை, கர்த்தர் எனக்குன்னு வைத்திருக்கிற ஊழியத்தை செய்து முடிக்க வரைக்கும் யாரும் நம்ம பிளக்க பிடுங்கவே முடியாது. You know that a lot of people watching you right now, your word of wisdom will definitely give us a perspective to look upon. Thank you. Thank you. பண்றீங்க சிமேயு தாவீது கூட போகும்போது தூஷிச்சு தான் வரான், ஜனங்களெல்லாம் கேட்கும்போது அந்த சிமேயு தூஷிக்கப்படியாய் கத்துறான அனுபவித்திருக்கிறான். அது போல பாராட்டும் போது கிரெடிட் எடுத்துக்கிறான்ல, டிஸ்கரேஜ் பண்ணும்போது அதையும் ஏற்றுக்கொள்ள வேணும். அது ஒன்றும் நம்மளை கீழே தள்ளவே தள்ள, என்னை பொறுத்த மட்டும் 55 வருஷத்தில் இந்த குரோம்பேட்டைக்கு வரும்போது 25 காசோட வேத புஸ்தத்தோடு வந்தேன். ரெண்டு நாளைக்கு முன்னாங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங் வச்சுருந்தோம், எல்லாம் யோசித்தாங்க யார் வரப்போகிறாங்க என்னென்னு. 300 பேர் வந்திருந்தாங்க, 300 பேர் வந்தது மாத்திரம் இல்லை, 10 மணிக்கு ஆரம்பித்து 5 மணி நேரம், 2 மணிக்கு முடித்தாங்க. ஒரு பாஸ்டர் எழுதிருக்காரு, பலர் பலர், ஒரு பாஸ்டர் எழுதுறேன், அண்ணன் டுடே ஐ வாஸ் அமேஸ்ட் டு சீ யூ டு ப்ரீச், your word is a oracle of God. தைரியமா வசனத்தை பிரசங்கிய ஜால்ரா போடுற சிங் சிங் அடிக்கலாம் மட்டும் இல்லை, சில நேரத்தில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் பெல்ட்டை எடுத்து கையில் வச்சு தான் பேசியிருக்கோம். அதனால் கர்த்தர் சொல்கிற வார்த்தையை பேசுவோம், அவர் கொடுக்குற ஊழியத்தை செய்வோம், கர்த்தர் மென்மேலும் உயர்த்துவார். ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். உங்களுடைய கிரேட்டஸ்ட் டெஸ்டிமோனி பத்தி ஒரு 2 மினிட்ஸ்ல சொல்லணும்னா, கேன் யூ ஷேர் இட் வித் அஸ் கிரேட்டஸ்ட் டெஸ்டிமோனி? கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இருக்கும், பட் அதுல ஒன்னு, நான் கர்த்தரின் கிருபையினால அமெரிக்காக்கு அடிக்கடி போயிட்டு வருவேன். அதுல ஒரு முறை ஹவாய் தீவுல ஏசியா பெசிபிக் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு லெட்டர் வந்துருந்துச்சு, யூ ஹவ் டு கம் அண்ட் டீச் டு அவர் கிராஜுவேட்ஸ். நான் சொன்னேன், ஐ எம் அ ட்ராப் அவுட் ஃப்ரம் த ஸ்கூல், ஹவ் ஐ கேன் கம் அண்ட் டீச் தன். அவன் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கை நாங்கள் வந்து பார்த்தோம், நாங்கள் இந்தியாவில் என்ன செய்யணும்னு நினச்சோமோ அதை நீங்கள் ஏற்கனவே செஞ்சிட்ருக்கீங்க, அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து டீச் பண்ணுன்னாங்க. பார்த்தா பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ், ஓரல் ராபர்ட்ஸ், லாரி லீ, லாரி கன்னிங்ஹாம், ஜாய்ஸ் மேயர், இந்த மாதிரி பெரிய பெரிய டீச்சர்ஸில் எல்லாருமே இவ்வளோ பெரிய டிகிரி. என் டிகிரி தயானந்தன் போட்டு எங்கள் அப்பா பேர் டேனியலு, என் பேர் டி, நான் டிடின்னு போடுவேன். அவங்க தயானந்தன் டிடின்னு போட்டாங்க, நான் டிடியும் இல்லை பிடியும் இல்லை, சாதாரண பாஸ்டர் தான். கத்தர் உயர்த்தினார், அங்கே போய் அந்த 5 நாள் டீச் பண்ணேன். அப்போ அவங்க சொன்னாங்க, டேனியல் ஆல் த அதர்ஸ் கேம் வித்
theology and their experience. But you came with your own experience that changed our life. அவைக்கு போக லெட்டர் வாங்க, நான் யார்கிட்ட லெட்டர் கேட்கலங்க, தைரியமா சொல்ல முடியும். உங்க அழைப்பும் உங்க அபிஷேகம் மேல இருந்தா அது உங்களுக்கான வாசலை திறக்கும். மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஜாய்ஸ்மேர் மீட்டிங் 1999. 14,000 பாஸ்டர்ஸ், முதல் 3 டன் மட்டும், ரெண்டாம் நாள் 3 டன் வஞ்சர மீன், 3rd day 3 tons கோழி. கர்த்தருடைய கிருபையினால ஊழியக்காரனை போஷித்து அனுப்ப கர்த்தர் என்னுடைய தீமை இறைவனின் ஊழியக்காருடைய சிரிப்பில் இறைவனை காண கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். God bless you. Thank you. Uncle, if you don't mind, we have one more surprise guest. அவங்களும் மீட் பண்ணிடலாமா? பண்ணிடலாமா? சரி, ஓகே. ஸோ அதே சேம் ரூல்ஸ் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும், சரியா? சூப்பர் அங்கிள். அங்கிள், நீங்க இப்ப கண்ணு திறந்து சார் பார்க்கலாம் யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. We have Pastor Alex Joseph. Thank you, Pastor, for joining us in Interactions. Thank you very much. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். Praise the Lord. Praise the Lord. உங்களுக்காக நான் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் இந்த நாட்கள்ல. இன்றைக்கு இப்படி பார்ப்பது, இப்படி பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். தோசை சாப்பிடறதுக்கு நேரம் காலம்லாம் கிடையாது. நான் எப்போ அதான் அண்ணன் சொன்னாங்கன்னா நான் ரெடி. தேங்க்யூ. God bless you. ரொம்ப சந்தோஷம் உங்களை பாக்குறது. உங்களுக்கு வந்து பிஷப் அங்கிள் வந்து நீங்க 6 இல்லைன்னா 7 வயசுல இருந்தே உங்களுக்கு அங்கிள் தெரியும். நீங்க அடிக்கடி அவர்கிட்ட சாக்லேட் வாங்கி கொடுங்க, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்லாம் தொந்தரவு பண்ணிருக்கீங்களாமே அந்த வயசுல. அப்படியா? நானு இது நான் நினைக்கிற 68 அல்லது அண்ணன் தான் சொல்லணும் அந்த தேதிகள் காலங்கள். நான் பள்ளிக்கூட போயிட்டு இருந்தேன், அதற்கால ட்ரௌசர் தான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த நாட்கள்ல அண்ணன் பிஷப் கிடையாது, அண்ணன் பாஸ்டர் கிடையாது. அண்ணன் வந்து இன்றைக்கு கர்த்தர் அவரை வைத்திருக்கிற அதே அபிஷேகம் தான் அன்னைக்கு இருந்தது, அதே அழைப்பு அன்றைக்கு இருந்தது, அதே நல்ல நற்குணங்கள், நல்ல வாழ்க்கை, நல்ல நடக்கை அவரிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் அந்த நாட்கள் நான் சின்ன பையன், எனக்கு இந்த அளவுலாம் அறிவோ ஞானமோ அல்லது அனுபவமோ அழைப்பானது இல்லை. எனக்கு ஒரே ஒன்று கிரிக்கெட் விளாடணும், இல்லை ட்ரம் அடித்து சினிமாவில் போகணும், இல்லாட்டினா கிரிக்கெட் விளாண்டு இந்தியாவுக்கு விளாடணும், அவ்வளோதான். அண்ணன் அன்னைக்குலாம் நல்லா கிரிக்கெட் விளாடுவாங்க, நானும் அப்படி இருப்பேன். ஆனால் அண்ணன்கிட்ட மிக பிடித்தமான காரியம் என்னென்ன, இன்றைக்கு அவர் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்து, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காக வைத்து, அநேக ஊழியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் இன்டர்நேஷனல் ஃபெலோஷிப் என்று ஒன்று வைத்து அவர் இன்றைக்கும் உதவி செய்கிறார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் அது பெரிய ஆச்சரியமா இருக்கலாம், அதிசயமா இருக்கலாம், எனக்கு அப்படி கிடையாது. ஏன்னா நீங்க பாக்குறது இப்போ, ஆனா இப்ப எல்லா வெளிப்புறமா நீங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். அண்ணன் செய்யற காரியங்களை எல்லா போதகர்களுக்கும் தெரியும். எந்த ஒரு சைக்கியத்திலையும் மெயின் லைன் சர்ச்சஸ்லயும் அண்ணன் யாருன்னு தெரியும். ஆனா அந்த நான் சொல்ற காலத்துல அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரபலமோ அல்லது எல்லாராலும் அறியப்படுறதோ கிடையாது. பைபிள் ஸ்கூல்ல படிக்கும் போது அங்கே தேவைப்பட்ட உதவியேற்ற மாணவர்களுக்கு, நல்ல அவரை சுற்றி இருக்கிற ஆட்களுக்கு உதவி செய்த ஒரு நற்குணம் அவரிடத்துல காணப்பட்டது. இன்றைக்கு நீங்க பாக்குறீங்க, நான் அன்றைக்கே பார்த்தேன். அதுல பெரிய உதவி எனக்கு அவர் செய்யறது என்னன்னா, சாயந்தரம் ஆனா லுங்கி கட்டிக்கிட்டு எல்லாம் ஒரு 6-7 பேர் அண்ணன் பின்னால போவாங்க. ரொம்ப நாளா இது பார்த்துட்டு இருந்தேன், இவங்க எங்க போறாங்க,
நான் யோசிச்சேன் பக்கத்துல இருக்கிற டீ கடையில போய் டீ குடிச்சுட்டு வருவாங்க அப்படின்னு யோசித்தேன். ஆனா பார்த்தா அந்த கங்காஜி சொல்ற கோயில்ல எதிர்க்க ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு, இன்னைக்கு வெல்கம் ஹோட்டல்னு சொல்லுவாங்க, அந்த ஹோட்டல போய் சாப்பிடுவாங்க. நானும் போயிருக்கிறேன் சின்ன பையனா, அன்றைக்கு 5 பைசா 10 பைசா 70 பைசா தான் போண்டா வாங்கி சாப்பிடலாம். ஆனா அது எப்படின்னா காசு கிடைச்சாதான் நான் போக முடியும். ஆனா இவர்கள் டெய்லி போறத பார்த்துட்டு எனக்கு பெரிய ஒரு உள்ள ஒரு எங்க போறாங்கன்னு பின்னால போனா பயமா இருக்கும், திருப்பி பின்னால அனுப்பிச்சிருவாங்களேன்னு. ஆனா ஒரு நாள் நான் அவங்க பின்னால போகும்போது என்னை பார்த்துட்டாங்க, பார்த்து கூப்பிட்டு வான்னு சொன்னாங்க. வந்து அங்க நல்ல மசால் தோசை மட்டும் இல்லை, அன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் போண்டா சாம்பார், அதை சாப்பிடுறது எனக்கு ரொம்ப அலாதி பிரியம். இது ஒரு நாள் பழக்கம், எனக்கு அடிக்கடி பழக்கமாயிடுச்சு. அண்ணனை ஃபாலோ பண்ணா, அண்ணனை பின்பற்றினா வெறுமையா வர தெரிய முடியாது. அட்லீஸ்ட் ஒரு போண்டாவது ஒரு தோசையாலன்னா திரும்பி வரலாம். ஆனா அன்னைக்கு வெறும் போண்டா தோசை தான் எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது. ஆனா இன்றைக்கு அண்ணனோட வைத்திருக்கிற உறவு, ஐக்கியம், அவருடைய அன்பு, அவர்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், அவர்கள் செய்கிற இந்த ஊழியம், அவர்கள் குடும்பம், இன்றைக்கு எனக்கு ஒரு போண்டா தோசை கிடையாது. என் உள்ளான மனுஷனுக்கு எனக்கு ஆவிக்குரிய காரியத்துல ஒரு நல்ல அண்ணனா மட்டும் இல்ல, ஒரு நல்ல உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனாய், நல்ல மூத்த சகோதரராய், எனக்கு நல்ல ஒரு தலைவராய், இன்றைக்கு இருக்கிற சென்னை பட்டணத்துல இருக்கிற மூத்த ஊழியர்ல ஒரு ஊழியராய் நான் அவர்களை பார்க்கிறேன். இன்னைக்கு பாருங்க, நான் ஒண்ணும் பேசல, மசாலா தோசை சாப்பிட போலாமான்னு கேக்குறாங்க. இன்னைக்கு வேற தலைவர்களோட நான் பேசின இந்த வார்த்தை வராது. பிரைஸ் லார்ட் பிரதர், ஹவ் ஆர் யூ பிரதர் அப்படின்னு போட்டுருவாங்க. ஆனா இதுதான் அண்ணனுக்கும் எனக்கும், அண்ணனுக்கும் மற்ற ஊழியர்களுக்கும் உள்ள அந்த உறவு. So nice, and that is really beautiful. நிறைய விஷயங்கள் ஆங்கில பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் உங்க மூலமா. தேங்க்யூ வெரி மச் ஷேரிங் இட் பாஸ்கர். நல்வாத்தியோட போங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Thank you so much uncle. God bless. Happy new year 2021. Same to you and especially to Anna and her family and the ministry. Thank you. God bless you. God bless you na. Thank you. பல விதமான ministry ல ஈடுபட்டிருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் 4 மணிக்கு எந்திரிச்சிருந்தேன். ஏஜி சர்ச்சுடைய 100 இயர் செலிப்ரேஷனில் பாலியாங்கிச்சியோட ஒரு 25 பேருக்கு டின்னர் கொடுத்தாங்க. அதில் எனக்கும் ஒரு வாய்ப்பை கத்து கொடுத்தார். அப்போ அவர் பாலியாங்கிச்சி சொல்லும்போது சொன்னார், நான் என் டின்னரை முடிச்சிட்ட பிறகு ஆஃப்டர் 2 o'clock ஐ கோ டு மை சர்ச் அண்ட் ஐ ப்ரே, ஐ டோன்ட் நோ ஹவ் லாங் ஐ ப்ரே. அந்த நாளிலிருந்து அவர் அப்போ 83 வயசு, அவரே ஜபிக்க முடியும்னா நானும் ஜபிக்க முடியும்னு இந்த 6 வருஷமா 3 மணிக்கு எழுந்திருக்கிறேன் ஜபிக்கிறேன். அநேகர் கேட்பாங்க, அங்கிள் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களே எப்படி எழுத முடியுதுன்னு. பியூட்டி பார்லர் போகாத ஓட்டுகள் ப்ரெசன்ஸ் ஆகும். கத்துடைய சமூகத்துக்கு போகும்போது கத்துடைய சமூகம் இளைஞர்கள் இப்படி சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள், கத்தருக்கு காத்திருக்கிறோம் புதுபலன்லேருந்து கழுகளை போல சென்று 3 தரம் ஆஸ்பத்திரி போனேன், பயப்படவே இல்லை. இன்னைக்கு காலையில் கூட இந்த ப்ரோக்ராமுக்கு 3 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க நினைக்கிறேன். ஒரு சர்வன்ட் ஆஃப் காட், ஒரு ஊழியக்காரருக்கு ஃபேமிலி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? ஒரு ஊழியக்காரருக்கு ஃபேமிலி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்?
Family is the must. First God, second your family, third your own people, fourth your in-laws, fifth only the ministry. ஒரு தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாது போது சபை எப்படி நடத்துவாங்க? அதனால ஃபர்ஸ்ட் காட் செகண்ட் ஃபேமிலி. ஃபேமிலி முதல்ல நான் சொல்லியிருக்கேன் ஆரம்ப நாட்கள்ல, சிஸ்டர் வந்து சொல்லுவாங்க நாங்க அரிசிலங்க மா ஏசுநாதர் கொடுப்ப போமானுவாங்க. ஆனா இப்ப அப்படி சொல்ல மாட்டேன். நான் தான் அவளுக்கு சோர் பொண்ணுன்னு எனக்கு கட்டி கொடுத்துருக்காரு. என் பிள்ளைங்களுக்கு நான் அப்படி சொல்ல முடியாது. அதனால முதல்ல ஃபர்ஸ்ட் காட் செகண்ட் ஃபேமிலி. ஃபேமிலி மீன்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன். தேர்ட் அவர் ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, ஆல் த லாஸ். ஃபிஃப்த் ஒன்லி த மினிஸ்ட்ரி. அப்படி வச்சு போனாக்கா இன்னும் நல்லா இருக்கும். இருக்கிற பாஸ்டர்ஸ் யங் பீப்புளுக்கு நீங்க சொன்னது ரொம்பவும் பிரயோஜனமா இருக்கும். சோ அங்கிள், இட்ஸ் பீன் 55 இயர்ஸ் இன் மினிஸ்ட்ரி அண்ட் யூ ஆர் ஸ்டில் கோயிங் ஸ்ட்ராங். டு யூ ரிக்ரெட் ஆன் சம்திங் விச் யூ வாண்டட் டு டூ ஃபார் காட் ஆனா உங்களால பண்ண முடியல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு? அப்படி சொல்றது சான்ஸே நம்ம கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என கைவிடல. நான் எதெல்லாம் வாஞ்சித்து செய்யணுமோ அதெல்லாம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்துருக்க. நீங்களே முதல்ல சொல்லிட்டீங்க என்ன மாதிரி யாரும் சைக்கிள் 10,000 சைக்கிளுக்கு மேல வாங்கி கொடுத்துருக்கு, 5,000 டிவிஎஸ் 50 மோட்டர் சைக்கிள், சில பாஸ்டர்ஸ்க்கு கார் வாங்கி. இந்தியால மாத்திரம் இல்ல, ஆஸ்திரேலியால போன அங்க கார் வாங்கி கொடுத்துருந்த, இங்கிலாந்துக்கு போன அங்க கார் வாங்கி கொடுத்துருந்த, ஜெர்மனிக்கு போன அங்க கார் வாங்கி கொடுத்துருந்த. ஏன்னா born quality and born nature. Another thing, parents Diana, the peru chagana nathadi. That is one thing. I agree with what you said. Last, one surprise guest is here. They will do it. What do you do? If you have a lot of people, you will do it. Okay, you will do it right, uncle. You will do it. ஹலோ சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்கேன். கர்த்தர் கிருபை, கர்த்தருடைய கிருபையில நல்லா இருக்கேன். Thank you. Thank you so much, auntie, for accepting our invite and joining us in Interactions. மீட் பண்ணலாமா இந்த நேரத்துல? இவாக்கா இருக்கீங்களா? ஹலோ, அப்படி கொஞ்சம் சேர் பின்னாடி போட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையில அப்பா உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயம் என்னதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்களை நல்லா வளர்த்தாங்க ரெண்டு பேரையும் சின்ன வயசுல இருந்தே. ஆண்டவருக்குள்ள வளர்த்தாங்க. ஸ்பிரிச்சுவலி பிசிக்கலி எல்லாத்துலயும் எங்களுக்கு வேண்டியதோ எல்லாமே டாடி அம்மாங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. சோ ஆண்டி, எங்க எல்லாருக்கும் வந்து அங்கிள் வந்து ஒரு மேன் ஆஃப் காட், ஒரு ஊழியக்காரரா தான் நாங்க எல்லாம் பாத்திருக்கோம், எங்களுக்கு தெரியும். பட் அவர் வீட்டுல எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா உங்ககிட்டதான் நாங்க அந்த கேள்வியை கேட்க முடியும். எனக்கு துணை கரெக்டா அவர் வந்தாரு. ஊழியத்துல போகும்போது நானும் கூடவே போவேன். ஊழியத்துல 82 லண்டன் போயிருக்கேன். லண்டன்ல அத்தனை பிளேஸ் போயிருக்கேன், 60 ஊர். அவரோட மினிஸ்டர்ல போயிருக்கேன். ஆனா ஒன்னும் அவர் என்ன எதுவுமே கேட்க மாட்டாரு. நானும் அவர் வந்து எதுவுமே கேட்கவும் மாட்டேன். ஊழியத்துல யாராவது கொடுங்கன்னு சொல்லுங்க, ஊழியக்காருக்கு கொடுப்பாரு. பணம் எடுப்பாரு, ஆனா கொடுப்பாரு, ஆனா தாராளமா கொடுங்க, அவங்க போச்சுக்கோங்க, நம்ம தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். நல்ல கணவரா அமைச்சாரு எனக்கு அன்பு என்ப கடவுள் கட்ட.
இப்பவும் நல்லா வேலை செய்யலாம் மாத்திரம் எடுத்து கொடுப்பேன் எல்லாம் கவனிச்சுப்பாரு அவரும் கவனிச்சுப்பாரு நானும் அதை கவனிச்சுப்பேன் இந்த தருணத்துல அங்குளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நிறைய விஷயங்கள் பேசிருப்பீங்க சொல்லிருப்பீங்க பட் இதான் ஒரு விஷயம் இந்த தருணத்துல அவருக்கு சொல்ல விரும்புறீங்களா நல்லா நல்ல ஊழியம் செஞ்சிட்டு இருக்காரு இன்னும் கூட ஓடிட்டு தான் இருக்காரு ஊழியத்துக்கு கொஞ்சம் வீக்கானா இருக்காரு இன்னும் ஊழியத்துக்கு தாங்கிட்டு இருக்காரு போயிட்டே இருக்காரு கூப்பிட்ற நேரத்துலாம் போய் பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்காரு கட்ட தான் அவரை நல்லா பலப்படுத்தணும் விலை முத்துக்களை பார்க்கலாம் சொல்ல முடியாது So, we are so happy to have you both. We are so blessed to have you both, Uncle and Auntie. Eva Akka and Auntie, thank you very much for joining us. Have a blessed year ahead. Thank you so much. Thank you so much. Thank you, Pa. God bless you. God bless you. Thank you, Auntie. Thank you, Ma. Uncle, one last question for you. Would you like to say something to the Interactions team and the viewers of Interactions? As a family, go to the altar of God, surrender yourself, pray, pray, pray. And if I'm here, that is the secret of success. Thank you for sparing time with us, Uncle. In the program, interactions are less than anything. Rombo nandri. Time konjama irundadnala neriya questions keka mudiyala. But we are really honored and blessed to have you. Thank you once again, Uncle. Thank you. God bless you. Thank you, Uncle. And viewers, thank you for watching us. Keep supporting Interactions. Thank you.